இயக்குனர் லிங்குசாமி தயாரிப்பில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இயக்குனர் பொன்ராம், நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் டி இமான் அவர்களுடைய கூட்டணியில் மீண்டும் உருவாகியிருக்க திரைப்படம் ரஜினி முருகன். ஏற்கனவே சில முறைகள் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் தள்ளி வைக்கப்பட்டது. இப்ப இறுதியா 2016 பொங்கல் அன்று இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு தயாரிப்பு வட்டாரம் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து அறிமுக இயக்குனர் பாக்யராஜ் டைரக்ஷன்ல வித்தியாசமான தோற்றத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். தனி ஒருவன் திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஜெயம்ராஜா அடுத்ததா நடிகர் விஜய் வச்சு டைரக்ட் பண்ணுவாருன்னு முன்னதா செய்திகள் வெளியானுச்சு. ஆனா இப்ப அவருடைய அடுத்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க வைக்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு இயக்குனர் ராஜா. படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பிற நடிகர்கள் பற்றி கூடிய சீக்கிரமே அறிவிக்கப்படுமாம்.